அனைவருக்கும் எனது இனிய வணக்கம்மா இன்றைய வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா உரைநடை உலகம் இயல் ஒன்று அதில் அமைந்திருக்கக்கூடிய உரைந உரைநடை உலகம் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு உரைநடை பகுதியை பாடத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாடத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி பழக்கம் போல் நுழையும் முன் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் தமிழ்மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி இது பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை கொண்டது இவ்விரண்டு கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு வேற்றுமையும் உண்டு பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகியவற்றின் நுட்பங்களை அறிவோம் இந்த நுழைய முன்ன என்ன கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்மொழி ரொம்ப பழமையான மொழி அதே சமயத்தில் புதுமைகள் நிறைந்த ஒரு சிறப்பான மொழி எல்லா விதமான புதுமைகளையும் தன்னிடத்தை கொண்ட ஒரு சிறந்த மொழி இது பேச்சு வழக்கு மொழியாகவும் உள்ளது எழுத்தில் காணப்படும் மொழியாகவும் உள்ளது எழுதப்படுவது எழுத்து உங்களுக்கு தெரியும் பேசப்படுவது பேச்சு பேசுகின்ற மொழியாகவும் எழுத்து எழுதப்படுகின்ற மொழியாகவும் இரு கூறுகளையும் இன்று வரை கொண்டுள்ளது இவ்விரண்டு கூறுகளுக்கும் நிறைய ஒற்றுமையும் இருக்கு வேற்றுமையும் இருக்குது அது என்ன பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் என்னென்ன நுட்பங்கள் இருக்குது அதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த படங்கள் உங்களுக்கு உணர்த்துவது இங்கே ஒருத்தர் ஒரு பேசுவது போலவும் அதை கேட்பது போலவும் இருக்குது பேச்சு மொழி இது இது எழுதப்படுவது எழுத்து தன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வடிவமாக எழுதுவது எழுத்து மொழி படத்துக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன் நம்ம போகலாம் தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழியாகும் நம்முடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அது என்னவாக மனதில் தோன்றுகின்ற எந்தவிதமான விதமான கருத்துகள் அல்லது உணர்ச்சி எந்த விதமான உணர்ச்சிகளையா இருந்தாலும் அதை பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே இந்த மொழி அஃது ஒருவர் கருத்தை மற்றவர் அறிந்து செயல்பட உதவுகிறது மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது மொழி இல்லையேல் மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை எட்டியிருக்கவே முடியாது கண்டிப்பாக எப்படி நம்முடைய என்ன கருத்துக்களை மற்றவருக்கு சொல்லவே உருவாக்கப்பட்டது மொழின்னு பார்த்தோம் அது வெறும் கருத்தை மட்டும் இல்ல நாம சொல்லி அவர்களை வழிபடுத்துவது அறிந்து செயல்படுத்துவதற்கும் இது உதவுது மொழியின் மூலமாக மண் மனிதர்கள் சிந்தனை எப்படி இருந்திருக்குன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் நாம சொல்றோம் இப்போ கிடையாது நம்ம பழமையான இலக்கியங்கள்லாம் பார்த்தோம்னா பழந்தமிழர் தமிழர் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி வாழ்ந்திருந்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இந்த தலைமுனை தலைமுறையினருக்கு கொண்டு வந்திருக்கிறது இந்த இலக்கியங்கள் தான் அதுக்கு இந்த எழுத்து மொழி பயன்படுது இல்லை எழுதப்பட்ட மொழி சொல்கிறோம் ஆக இந்த தமிழ்மொழி அதுக்கும் பயன்படுது மொழி தமிழ் நிலை எல்லா மொழியுமே பயன்படுது நாம் இங்கே தமிழ் மொழியை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த மொழி மட்டும் இல்லைன்னா மனித சமுதாயம் என்ற அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை எட்டிப்படுத்திருக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க கரெக்ட் சரியான கூற்றுதான் அது தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர் அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியாக ஒலி குறியீடுகளை உருவாக்கி கொண்டனர் இதன் காரணமாகவே மொழிகள் பல தோன்றின எல்லா மனிதர்களும் தனித்தனியாக அந்த கால மனித சமுதாயம் உருவான காலகட்டத்தில் காடுகளில் வாழ்ந்தான் குகைகளில் வாழ்ந்தான் அப்படி எல்லாம் நம்ம படிச்சுட்டு இருந்தோம் படிச்சிருக்கோம் அப்படி வாழ்கின்ற போது தனித்தனி குழுவா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் அவர்களுக்குள்ளேயே ஏன்னா அப்போ இந்த மாதிரி நமக்கு போக்குவரத்து வசதிகள் எல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை முதல்ல அடிப்படையாக முத மனிதன் ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்ட நாட்கள்ல குழுவாக வாழ்ந்து வருகிறான் அப்படி வாழ்ந்து கொண்டு வரும் பொழுது தனித்தனியாக ஒலி குறியீடுகளை உருவாக்கிக் கொள்கின்றனர் இங்க இருக்கிறவங்க இந்த இந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க அவங்களுக்குள்ள ஒரு செய்கை மொழி ஒரு ஒலி குறியீடு மொழி வச்சிருக்காங்க இப்படியே அந்தந்த இடங்களில் இருக்கின்றவர்கள் வந்து தனக்குரிய மொழிகளை அவர்கள் அவர்களாக என்ன செய்றாங்க உருவாக்கிட்டு வராங்களாம் மொழியின் வடிவங்கள் வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும் இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழி நம்ம ஏற்கனவே பாடம் இந்த உரைநடை பகுதியினுடைய தலைப்பு எழுத்து வடிவம் பேச்சு வடிவம் தான் பார்த்தோம் இல்லையா பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் தான் பார்த்தோம் அதை தான் சொல்றாங்க இங்கேயும் இங்க என்ன பார்த்தோம் இல்லையா வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது ஒருத்தர் வாயினால் சொல்லுவாங்க மற்றொருவர் அதை உணர்ந்துக்கிறாங்க அது பேச்சு மொழி பேசுவது கேட்பது என்ற இரண்டு நிலையாக அந்த முதல் நிலை இருக்குது இந்த முதல் நிலையில பேசுவது கேட்பது என்ற இரண்டு கூறுகள் இருக்கிறது அடுத்தது கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழி கண்ணால பார்க்கணும் அதை உணரணும் இல்லையா அதுதான் இந்த எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய எழுத்து மொழின்னு சொல்றாங்க இதுல எழுதுவது அதை படிக்கப்படுவது இது இரண்டும் இரண்டாம் நிலை முதல் நிலை நாம் என்ன பார்த்தோம் பேசுவது கேட்பது இரண்டாவது நிலை எழுதுவது படிப்பது நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியே காரணமாகின்றது ஒலி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்ட கால பயன்பாட்டிற்கும் உரியது உலகில் சில பே சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே உள்ளன சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே உள்ளன ஆனால் தமிழ் மொழியில் பேச்சு எழுத்து என்ற இரண்டு வடிவங்களும் பயன்பாட்டில் உள்ளன என்னன்னு சொல்லியிருக்காங்க நேரில் காண இயலாத நிலையில் இந்த பேச்சு மொழி அப்படிங்கிறது எதிர யார் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம நேரடியாக கருத்தை தெரிவிப்பதற்கு மட்டுமே பயன்படும் அவர்கள் வேறு எங்கோ இருந்தார்கள் வேறு எங்கோ இருக்கின்றார்கள் வாழ்கின்றார்கள் அப்படின்னா அவர்களுக்கு நாம் தெரிவிக்க முடியாது அப்போ அந்த எழுத்து வடிவம் தான் எழுதி வச்சு அவர்களுக்கு நாம் அனுப்புகிறோம் கடிதம்லாம் பார்க்குறோம் தூதுவாயிலாக அனுப்புவதெல்லாம் அந்த காலத்திலிருந்தே இருக்குது நேரடியாக பேச முடியாதவற்றை மறைமுகமாக இரண்டாவது தன் காலம் கடந்தும் எதிர்காலத்துக்கும் உரிய சிறப்பு உரிய சிறப்பினை உடையது இந்த எழுத்து மொழி பேசுகின்றது அப்போ அவ்வப்போது எதிரே பேசுவதோடு முடிந்துவிடும் ஆனா எழுத்து மொழி நீண்ட காலம் வரைக்கும் அது இருக்கும் எப்படி பழம் தமிழர் வாழ்க்கை வரலாறு மன்னர்கள் பொறித்து வைத்த கல்வெட்டு செப்பிடுகள்லாம் அறிந்து கொள்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எழுத்து மொழி தானே அந்த எழுத்து மொழி நீண்ட கால பயன்பாட்டிற்கும் உரியது இதுல எல்லா மொழி ஏகப்பட்ட மொழி மூவாயிரம் நான்காயிரம் மொழிகள் பேசப்படுது அப்படின்னு பார்க்குறோம் நம்ம அந்த எல்லா மொழிகளும் எழுத்து மொழியாகவும் இருக்கு பேச்சு மொழியாக இருக்குன்னா இல்லை அது அந்த நம்ம தமிழ் மொழி இரண்டிலுமே பயன்பாட்டில் இருக்கின்றது இன்று வரை அழியாமல் இருக்கின்றது இப்பவும் நம்மளால் ஓலைச்சுவடிகள்லாம் நம்ம எடுத்து படிக்க முடியும் அந்த அளவுக்கு இது எழுதி இருக்கிறதுலாம் படிக்கிறதுக்கான கணக்கு பேசுவதும் எழுதுவதும் ஒன்றாகவே இருப்பதனால இரண்டும் இன்று வரை நமக்கு பயன்பாட்டில் உள்ளது பேச்சு மொழினா என்ன அதை பற்றி சிறு விளக்கம் மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர் பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி ஒலிப்பதில் ஏற்ற இரக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளாகும் பேச்சு மொழிதான் முக்கியம் உயிர்நாடி ஏன்னா உடனடி தேவைகள் அத்தனையுமே இந்த பேச்சு மொழியில் தான் நாம் கொள்கிறோம் அது உள்ள கருத்தை தெரிவிப்பதாக இருக்கட்டும் தனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதாக இருக்கட்டும் வழிபக காட்டுவதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது இந்த பேச்சு மொழி பேசப்படும் சொல்லு மட்டும் இல்லாமல் சிலதெல்லாம் உடல் மொழி வாயிலாக பாடி லாங்குவேஜ் சொல்கிறோம் இல்லையா அந்த உடல் மொழி மூலமாகவும் ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் மாடுலேஷன்ஸ் அது மூலமாகவும் நாம் பேச்சு மொழியை சிறப்பாக உணர்த்தலாம் பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு எப்படி பே பொருள் வேறுபாடு இருக்குது அந்த ஏற்ற இறக்கத்தின் மூலமாக பார்க்க போகிறோம் பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும் எடுத்துக்காட்டாக குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும்பொழுது கவனி என்னும் சொல் பேணுதல் என்னும் பொருளை தருகிறது நில் கவனி செல் என்பதில் கவனி என்னும் சொல் நின்று கவனித்து செல் என்னும் பாதுகாப்பு பொருளை தருகிறது குழந்தைய நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லும்போது நல்லா பா கவனிக்கணும் அப்படிங்கிறத கவனித்து பேணி காக்க வேண்டும் அப்படிங்கிற பொருளை வருது நில் கவனி செல் அப்படிங்கும்போது நின்று நிதானமாக கவனித்து அப்படிங்கிற உன்னுடைய பாதுகாப்புக்காக அந்த பாதுகாப்பு பொருளை தருகிறது அதுபோலவே போலவே ஒலிப்பதன் ஏற்ற இறக்கமும் பொருள் வேறுபாட்டை தரும் எடுத்துக்காட்டாக என்னால் போக முடியாது என்னும் தொடர் ஓங்கி ஒலிக்கும் பொழுது மறுப்பை உணர்த்துகிறது மென்மையாக ஒலிக்கும் பொழுது இயலாமையை உணர்த்துகிறது ஓங்கி ஒலிப்பது மென்மையாக ஒலிப்பது எப்படி ஓங்கி ஓங்கி ஒழிப்பது எப்படி என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது மறுப்பு நான் செய்ய முடியாது மறுத்து சொல்வது நான் போக முடியாதுன்னா முடியாது அந்த மறுப்பு மறுத்து சொல்லுகின்ற கருத்தை கூடுகிறது இதே மென்மையா சொல்லும்போது ஐயோ அவங்கெல்லாம் போறாங்க என்னால் போக முடியாது அப்படிங்கும்போது இயலாமையை உணர்த்துகிறது ஆக ஒலிப்பதன் ஏற்ற இறக்கம் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்றதுக்கும் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்வதற்கும் அங்கே இயலாமையை வெளிப்படுத்துகிறது மேலே முதல்ல இருக்கிறது மறுப்பை உணர்த்துகிறதுன்னு பார்த்தோம் இருவேறு பொருளை தருகிறது அந்த ஏற்ற இறக்கம் ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ப பேச்சு மொழியில் பொருளும் வேறுபடும் நாம் நாவில் நாவில் உச்சரிக்கும் பொழுது அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது அதில் எதற்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பொருள் வேறுபடுகிறது எடுத்துக்காட்டாக நான் பறவையை பார்த்தேன் அப்படிங்கிறது ஒரு தொடர் இதில் இந்த நான் பறவையை பார்த்தேன் என்னும் தொடரில் நான் அதற்கு அழுத்தம் கொடுக்குறோன்னு வச்சுக்கேன் நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னா யார் பறவையை பார்த்தது அந்த கேள்விக்கு விடையாக அமைகிறது பறவையை பார்த்தது யார் என்னும் வினாவிற்கு விடையாக அமையும் பறவையை என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் பறவையை அப்படிக்கு நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லும்போது அந்த பறவைக்கு அழுத்தம் கொடுக்கும்போது எதை பார்த்தாய் என்னும் வினாவுக்கு விடையாக அமைகிறது நான் நான் பறவையை பார்த்தேன் என்னும் சொல்லை அழுத்தும் போது அந்த பார்த்தேனுக்கு என்றும் சொல்லு கழுத்தம் கொடுக்கும்போது நீ பறவையை என்ன செய்தாய் பார்த்தேன் அப்படிங்கிறது விடையாக அமைகிறது ஆக இவ்வாறு சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்னும் நன்னூல் நூற்பா உணர்த்துகிறது இந்த ஒரு ஒலிக்கின்ற வேறுபாட்டில் நாம அந்த பொருளே வேறுவிதமாக ஒழிப்பதை காணலாம் புரிந்து கொள்ள முடிகிறது இங்க தெரிந்து தெளிவோம்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இதையும் பார்த்துட்டு அடுத்த பக்கத்துக்கு போகலாம் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழி ஏற்கனவே நம்ம முதல் நிலை இரண்டாம் நிலை பார்த்தோம் இல்லையா பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் முதல் நிலை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலை அதை தான் சொல்றாங்க அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவும் மொழியே ஆகும் அப்படின்னு வரதராசினா சொல்றான் நாம மனதினால் எண்ணுவது மனதினால் நினைப்பது கனவு காணப்படு காணவு காணுறோம் இல்லையா சில இப்படி இருக்கணும் அதெல்லாம வந்து தான் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் வந்து அடுத்தவர்களால உணர முடியாத மொழி அதெல்லாம் அடுத்த பகுதிக்கு போகும் நம்ம வட்டார மொழி பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும் மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும் இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர் எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்னும் சொல்லை இருக்கு இருக்குது கீது என்று தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையாக சொல்லுவர் வட்டாரம் என்றால் மக்கள் வாழ்கின்ற பகுதி அந்தந்த இடத்திற்கு ஏற்றாற் போல மாறுபடுது இப்போ ஒரே சொல்ல நாம சென்னையில் சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்கு திருச்சி மதுரை பகுதியில ஒரு மாதிரி இருக்கு திண்டுக்கல் பகுதியில அந்த ஒரு மாதிரி இருக்கு இன்னும் திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி பார்க்கும்போது மாறுபட்டு கொண்டே வருகிறது ஒவ்வொரு ஊருக்குன்னு சொல்லிக்கொண்டே போலாம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க இருக்கிறது அப்படிங்கறத சில பகுதியில இருக்கு இதோ இதோ புத்தகம் இருக்கிறது இங்க புத்தகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சில ஊர்ல இங்க புத்தகம் இருக்குது அப்படி சொல்றாங்க சில பகுதியில வட்டாரங்களில் புத்தகம் கீது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி அந்த இருக்கிறது என்றும் சொல் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையாக சொல்லப்படுகிறது இத்தகைய வேறுபாடுகள் காரணமாகவே வட்டார வழக்குகள் தோன்றுகின்றன நம்ம தமிழ் மொழிய சென்னை தமிழ் மதுரை தமிழ் குமரி தமிழ் நெல்லை தமிழ் அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா இதுதான் வட்டார மொழி சொல்றது கிளை மொழி கிளை என்றால் எப்படி ஒரு மரத்தில் இருந்து பகுதி பிரிகிறதோ அதுதான் கிளை சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மொழியிலிருந்து எப்படி கிளைகளை அழ கிளை பிரிகிறது என்னென்னு அதை பத்தி பார்க்கலாம் ஒரே மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வதும் உண்டு வாழமிடத்து நில அமைப்பு இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும் அவர்களுக்கு இடையேயான தொடர்பு குறையும் பொழுது இம்மாற்றங்கள் மிகுதியாகி புதிய மொழியாக பிரியும் அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை கிளைமொழி மொழி என்பர் கன்னடம் தெலுங்கு மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள் எப்படி நம்ம ஒரு சொல்லே வேறுபடுது இவ்வாறு வேறுபட்டுகின்றது சொற்கள் என்ன ஆகுது நாள்பட பேச 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 தொலைவில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தனி மொழியாகி உருவாகுதுன்னு சொல்றாங்க என்னென்ன காரணம்னா இடத்தினுடைய நில அமைப்பு அப்புறம் இயற்கை தடைகள் இதில் மூன்றமாக போன்றவற்றின் காரணமாக மொழியில் சிறிது சிறிதான மாற்றங்கள் ஏற்பட்டு அதுவே என்னது நிரந்தரமாக ஆகுது அதுவே வந்து நிலைமொழியாக ஆகி புதிய மொழியை கொடுக்குதுன்னு சொல்றாங்க அவ்வாறு உருவான கிளை மொழிகள் தமிழ் மொழியிலேருந்து கிளைத்த மொழி கிளையாக பிரிந்த மொழி கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்த இதெல்லாம் திராவிட மொழிகள் சொல்கிறாங்க அடுத்த பகுதி எழுத்து மொழி பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும் ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இது பேசுகின்ற மொழிக்கு தருகின்ற வரி வரி தான் கோடு அஹ் வளை கோடு இதெல்லாம் சொல்ற படுக்கை கோடு இதெல்லாம் தான் வரி வடிவம் எழுதப்படுவது வரி வரியாக அது எழுத்து மொழி ஒரு மொழி நீண்ட காலம் நிலைச்சி இருக்கணும்னா அதுக்கு எழுத்து வடிவம் கண்டிப்பா இன்றியமையாதது ஏன்னா மனிதன் ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ்ந்து கொண்டு சராசரியான காலம் ஆயுட்காலம் அறுபது அறுபத்தைந்து எழுபதுன்னு எல்லாம் வகுத்து கொண்டே வருகிறார்கள் அப்படி அந்த கால கட்டகத்துக்குள்ளதான் அவனால சொல்ல முடியும் எல்லா கால பேச முடியுமானா பேச முடியாது நம்மளால் அப்படி நாம் நம்முடைய காலத்திற்கு பின்னாடி நம்முடைய கருத்துக்கள் போய் சேரணும்னா அது எழுத்து மொழியால் மட்டுமே முடியும் அதனால நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதது பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால் தான் நம்மால் இன்றும் படிக்க முடிகிறது இல்லையா எவ்வளவோ இலக்கியங்களையும் பெரும் காப்பியங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் எழுதப்பட்டு இருப்பதனால்தான் என்னை வரைக்கும் அது அழியாமல் இருக்கிறது எழுத்து மொழியில் காலம் இடம் ஆகியவற்றிற்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை ஏன்னா அது எழுதி வச்சிடுறாங்க அந்த எழுத்து வந்து மாறிக்கிட்டே இருக்காது மா பொரித்து வைக்கப்பட்டது மாறுவதில்லை ஒரு ஒரு தடவை எழுதிட்டோம்னா அது மாற மாறப்போவதில்லை ஒரு ஒரு காலம் வரும்போது மாறிக்கிட்டே வரக்க கண்டிப்பாக இல்லை அது அப்படியே நிலையாக இருப்பது அதனால அப்போ என்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டதோ அது இன்று வரை சிதைக்கப்படாமல் கொண்டு வர கொண்டு வந்து வந்துள்ளது ஆனால் வரி வடிவம் மாறுபடும் கொஞ்சம் 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 இதில் காலப்போக்கில் மக்கள் தங்களுக்கு ஏற்ற வகையில் மாத்திக்கிறாங்க சரி எடுத்துக்காட்டாக முற்காலத்தில் அண்ணா காலை அந்த நாவினுடைய குரல் நெடில் சொல்றோம் இல்லையா அண்ணா அந்த நாடு சொல்லி நான் எழுதுறோம் இல்லையா அந்த நா சொல்லும் போது வரி வடிவத்தில் எப்படி இருக்க பாருங்க வளைத்து கொண்டு வந்துள்ளது காலை என்பதில் இருக்கக்கூடிய லை என்கின்ற அந்த எழுத்து இங்கே மேலே கொம்பு மாதிரி கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு எழுத எழுதப்பட்டு வந்தது ஆனால் அது நடுவில் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தபோது எல்லாவற்றிற்கும் குறில் நெடில் நெடிலுக்கு துணைக்கால் சொல்லுவோம் இல்லையா அந்த துணைக்கால் மூலமாகவே குறிக்கலாம் அப்படின்னு மாற்றப்பட்டது இடைக்காலத்தில் இக்காலத்தில் அதுதான் இன்னமும் பயன்படுத்திட்டு இருக்கோம் அண்ணா காலை அல்ல அண்ணா என்பது துணைக்காலோட வந்திருக்கு பாருங்க அண்ணா பாருங்க அண்ணா காலை இப்பல நீங்க எல்லாம் பயன்படுத்திட்டு வருது இந்த தான் கொஞ்சம் சிறு மாற்றங்கள் இருக்க வழிய முற்றிலுமாக மாறுபட்டு படிக்கவே முடியாத அளவுக்கு மாற்றங்கள் இல்லை பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அடுத்த பகுதிக்கு போகலாம் பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர் பேச்சு மொழியை உலக வழக்கு அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பேசுவது எழுத்து மொழியை இலக்கிய வழக்குன்னா அந்த தமிழ் இலக்கியங்கள் எப்படி எழுதப்பட்டு வந்ததோ அந்த அந்த அதே ஒரு சிறப்பான முறையில் கொண்டு வருவது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் உள்ளன பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும் எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும் குறுகுதல் என்றால் அந்த ஒலிப்பு முழுமையாக ஒலிக்கப்படாமல் உச்சரிக்கப்படாமல் குறுகுதல் அதுதான் எடுத்துக்காட்டாக நல்லா சாப்பிட்டான் அப்படி என்பது பேச்சு மொழி நல்லா சாப்பிட்டான் என்பது பேச்சு மொழி நன்றாக சாப்பிட்டான் என்பது எழுத்து மொழி ஒருவனை பற்றி கூறும்போது அவன் சாப்பிட்டானா அவன் சாப்பிட்டு விட்டானான்னு கேட்கறது கிடையாது அவன் நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு இலக்கிய வளமாக நம்ம சொல்றது இல்லை குறுகுது அங்க அவசரம் அவசரமாக பேசும்போது பழக்கத்தில் நல்லா சாப்பிட்டான் அப்படிங்கிறது நன்றாக சாப்பிட்டான் என்பது எழுத்து மொழியாகவும் இங்கு இருக்கு பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும் எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு உம் வந்து போன்றவற்றை சொற்களுக்கு இடையே பொருளின்றி பேசுவதும் உண்டு குழந்தைங்கள முடிந்தே நமக்கு அது பழக்கப்பட்டது எங்கள் எங்கள் அம்மா போயிட்டு வர அப்படின்னு கேட்க வந்து நான் வந்து அம்மா கடைக்கு சொல்லார்களா போய்விட்டு வரும்பொழுது வந்து இப்படி அங்கங்கே உம் வந்து போன்றவற்றை இடைசர்களாக சொல்லும் அதுக்கெல்லாம் பெருசாக பொருள் எதுவும் இல்லை ஆனால் அங்கே உணர்ச்சி பதட்டம் அந்த சூழ்நிலை என்ன ஒரு பதட்டத்தில் இருக்கிறோமோ அந்த உணர்ச்சி நிலைக்கு வருது இந்த உம் வந்து போன்றவற்றை சொல் இடையே பொருள் இல்லாமல் சொல்வது உண்டு ஆனால் எழுத்து முறையில் எழுதும் போது இவை இடம் பெறுவதில்லை அது இலக்கிய சுத்தமாக நிறைவாக இருக்குது பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்ற தாழ்வும் இணைவதால் அது எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது விரும்பின விரும்பினை கா பேசுவதே காதால் கேட்பது மட்டுமல்லாமல் கண்ணால் உணர்கிறோம் அவர்கள் உடல் எப்படி அதை உணர்ச்சி மூலமா கொண்டு வராங்க எவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறார்கள் எந்த வார்த்தைக்கு கொடுக்கிறார்கள் அப்படிங்கறத வச்சு முழுமையா உணர்வோடு புரிஞ்சுக்க முடியுது எளிமையாகவும் இருக்குது உடல் மொழி குடல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு எழுத்து மொழியில் இடம் இல்லை அது எப்படி இருக்கோ நாம் அதை ஒரு செய்தியாக தான் நம்ம பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி இந்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்தாவது பக்கத்தில் தெரிந்து தெளிவோம் அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்குவோம் அந்த கட்டத்துக்குள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து இன்னும் கொஞ்சம் தெளிவடைவோம் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி அது என்ன சொல்லலாம் டயக்ளாஸ் லாங்குவேஜ்னு சொல்றாங்க தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்றும் கூறியுள்ளார் அதாவது ஓரளவுக்கு இல்லாமல் ஓரளவு நிறையவே கொஞ்சம் மாறுபாடு இருக்குது சொல்கிறோம் குறுக்கிறோம் இல்லையா அது கொஞ்சம் சிதந்தி சிதந்தி பேச்சு மொழியில கொஞ்சம் மாறுபாடு ஏற்படுத்துது அது தொல்காப்பியர் அதுதான் உலக வழக்கு செய்யுள் வழக்குன்னு சொல்றார் சரி அடுத்த பகுதி இப்பலாம் அதுக்கு முன்னாடி இங்க தெரிந்து தொழில் பார்த்துட்டு போவோம் கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமு அறிமுகமாகிறது ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது படிக்க ஆரம்பிக்காது முதல்ல கேக்குது அதுக்கப்புறம் கேட்டவற்றை பேசுது அதுக்கப்புறம்தான் படித்தல் எழுதுதல் என்பது இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகமாக இருக்குது இது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் பிறந்த குழந்தை ஊ ஊராக ஆ உ என்று பேசுதல் அம்மா அப்பா முடிய சின்ன சின்ன வார்த்தைகளை கேட்க அப்புறம் தொடர்களாக பேச முயற்சித்தல் அதுக்கப்புறமா தான் பள்ளியில கொண்டு போய்விட்டு படித்தல் எழுதுதல் வரி வடிவங்கள்லாம் நமக்கு பயன்பாட்டுக்கு வருது இது தெரிந்து அடுத்தது போலாம் எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதாலும் பிழைகள் ஏற்பட்டால் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருப்பதாலும் திருத்தமான மொழி நடையில் அமைகிறது எழுதுவதே நம்ம சரியில்லைன்னா அதை விட்டுட்டு வேறு ஒரு தாளிலோ ஒலையிலோ நம்ம பதிவு செய்யலாம் வாய்ப்பு இருக்குது அதை அழிக்கிறது அழித்து விட்டு செய்வதற்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் திருத்தமான மொழி நடையில் அமைய இருக்குது ஆனால் பேச்சு மொழியில் சிந்தி சிந்திப்பதற்கான நேரம் குறைவு என்ன தோணுகிறதோ அந்த உணர்வு அந்த என்ன உணர்வுல இருக்குமோ உடனடியாக வெளிப்படுத்துவது தான் அந்த பேச்சு மொழி திருத்திக்கொள்ள வாய்ப்பும் இல்லை ஒரு தட சொன்னா சொன்னதுதான் அப்புறமேனா ஐயோ நான் தவறாக சொல்லிவிட்டேன் இதுக்கு இப்படிதான் அப்படின்னு சொல்லலாமே ஒழிய அது ஒரு வாயிலிருந்து வந்து விழுந்து விட்டால் அவ்வளவுதான் அதை பெருசாக திருத்த முடியாது எனவே பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவதில்லை பேச்சு மொழி மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மாற்றமடைந்து வருகிறது நான் சொன்னேன் இல்லையா அது எழுத்து மொழி பெரும்பாலும் மாறுவதில்லை மேலும் பேச்சு மொழியில் பிற மொழி சொற்கள் மிகுதியாக இடம் பெறுகின்றன எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மை பேணப்படுகிறது பேசும்பொழுது பல மக்களோடு நாம் தொடர்பு வை வைத்து கொண்டிருக்கிறோம் வாணிகம் அலுவல் எப்படி வியாபாரம் தொடர்பாக அப்படி அவர்களோடு பேசும் பொழுது அவர்கள் என்ன மொழி பேசுகிறார்களோ அதனுடைய கலப்பு நமக்கு அதிகமாக இருக்கிறது அந்த மாதிரி மொழி கலப்புலாம் நிறைய இருக்குது பிற மொழி பிற மொழி சொற்கள் நிறையாவே இடம்பெறுது பேச்சு மொழியில் எழுதும் பொழுது மொழி என்ன மொழியில் எழுதுகிறாங்களோ அந்த மொழியில் ஒரு தூய்மையை நாம் இன்னை வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வரோம் அப்பதான் அது அந்த மொழியில் எழுதப்படுவதாக கருதப்படுகிறது பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒலிப்பதும் ஒன்று இ என்பதை ஏ என்றும் ஊ என்பதை ஓ என்றும் மாற்றி ஒலிப்பர் எடுத்துக்காட்டாக இலை என்பதை எல நம்ம வீட்டுல பேச்சு மொழியாதானே போய் கடையில போயிட்டு இலை வாங்கிட்டு வா அப்படி சொல்றோம் அது அப்ப இலை என்பது அங்க என்ன சொல்றாங்க மாறி ஒலிக்கிறது இ என்பது ஏ என்பது உலகம் என்பதை உலகம் என்றும் ஒலிப்பர் இம்மாறுபு மாறுபாடுகள் எழுத்து மொழியில் இல்லை ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகின்றன இவ்விரு வடிவங்களையும் சரியாக அறிந்து கொண்டால் மொழியின் நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும் இது ரெண்டுமே நமக்கு வேணும் பேசுறது அப்படியே எழுத முடியாது எழுதுறது அப்படியே பேசுவது கொஞ்சம் சிறிது கடினமாக இருக்கும் பழக்கத்தில் இருந்தால் அதுவும் எளிமைதான் முயற்சி செய்து பார்க்கலாம் எப்படி எழுத்து வடிவத்தில் இருக்கோ அதே போல திருத்தமான மொழியில் பேசுவது என்பதும் நல்ல ஒரு விஷயம் தான் அதையும் நம்ம சிறப்பாக செய்வது தவறில்லை இந்த பேச்சு மொழி அப்போ அப்போது இருக்கக்கூடிய உணர்ச்சியின் வெளிப்பாடு எழுத்து மொழி காலம் கடந்தும் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் இந்த இரண்டு வடிவங்களையும் சரியாக தெரிந்து கொண்டால்தான் மொழியினுடைய நுட்பங்கள் அதில் இருக்கக்கூடிய நுட்பமான கருத்துக்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அடுத்தது தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர் ஏற்கனவே தொல்காப்பியார் சொன்னார் பார்த்தோம் இல்லையா தெரிந்து தெளிவோம்ல அதான் மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழி ஆகிய இலக்கிய தமிழே பயன்பட்டு வந்தது எழுத்து மொழியில தான் எல்லாம் திருத்தமான ஒரு தமிழில் தான் ஊடகங்கள்லாம் பயன்படுத்த வந்தது ஆனால் இக்காலத்தில் அந்நிலை பெரும்பாலும் மாறிவிட்டது அது கொஞ்சம் தான் பேச்சு தமிழ் மொழி பரவலாக பயன்படுத்தி வருகிறது நம்ம தின தினசரி பார்க்கக்கூடிய நாலு நாலேடுகள்லாம் பார்த்தா நாம எப்படி பேச்சு வழக்கில் இருக்கோமோ அந்த மாதிரியே மொழியை சிதைக்கப்பட்டு சிதைந்துதான் பேச்சு வழக்கு மொழியிலே வருது இது இந்த வகையிலேயே வந்துரு வந்து கொண்டிருந்ததுன்னா நமக்கு திருத்தமான எழுத்து வடிவம் என்பது தேய்ந்து போகின்ற வாய்ப்பு இருக்குது ஆகையினால் கூடுமானவரை எழுத்து மொழி என்பதை நல்ல தமிழில் எழுதவே நாம் முயற்சிக்க வேண்டும் நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்றும் எழுத்து தமிழே பயன்படுத்தப்படுப்பட்டு வருகிறது பேச்சு தமிழில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை தவிர்க்க இயலாது ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும் அப்போதுதான் நம் தாய்மொழியை சிதையாமல் காக்க முடியும் ஆனா இப்போது இருக்கக்கூடிய தொலைக்காட்சி வானொலி ஊடகங்கள் எல்லாம் பேச்சு மொழியில நிறைய பேசுறாங்க பேசுவது அப்படியே இருக்குது அப்படியே வருது அதில் கொஞ்சம் திருத்தமான மொழி பேசினாங்கன்னா நம் காதுகளில் போய் போய் சென்று அடைஞ்சதுன்னா நாம் அந்த மொழி சிதைவடைவது என்பது காப்பாற்றப்படும் தாய்மொழி சிதைஞ்சுக்கிட்டே வந்ததுன்னா ஒரு இனத்துக்கான அது ஒரு வளர்ச்சின்னு சொல்ல முடியாது இல்லையா ஆக வளரதான் வளரதான் வைக்கணுமே தவிர சிதைக்க கூடாது எழுத்து மொழியாக இருக்கட்டும் பேச்சு மொழியாக இருக்கட்டும் எந்த அளவு காப்பாற்றப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் தெரிந்து தெளிவம் பக்கத்திலே இருக்கு பார்த்துக்கோங்க இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது ஒலி ஒளி ரெண்டு பதிவுமே இருக்கு ஒலி என்றால் சத்தம் காதுகளால் உணரப்படுவது ஒலி ஒளி என்றால் நிழல் ஒளியின் மூலமாக கண்ணால் பார்த்து அறிவது ஒளி பதிவு செய்யப்படுகின்றன இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இப்படி நம்ம பேசுகிறோமோ பேசுவதே அப்படியே பதிவு செய்கிறோம் நாடாக்களில் குறுந்தகடலாம் இருக்குது இப்போ ஒளி ஆடியோ சொல்கிறோம் இல்லையா அது வழியாக கேட்குறது நீண்ட காலம் பயன்பாட்டுக்கு இருக்கிறதுனால பேச்சு மொழியும் இப்போல்லாம் நீண்ட காலம் இருக்கக்கூடிய நிலை வந்திருக்கு முன்ன முன்னாடி இருந்த காலத்தெல்லாம் பேச்சு மொழி அவர்கள் வாழ்கின்ற காலம் மட்டும்தான் இருந்தது எழுத்து மொழி மட்டுமே காலம் கடந்து இருக்குன்னு பார்த்தோம் ஆனால் இங்கே இத்த கா இந்த காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலமாக பதிவு செய்யப்படுகிறது மூலமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை உள்ளது ஆக பேச்சு மொழியும் எழுத்து மொ எழுத்து மொழியும் அப்படிங்கிற அந்த உரைநடை பகுதியை நாம விரிவாக பார்த்துட்டோம் எந்த விதமான ஐயப்பாடும் இருக்காது என்று நான் நினைக்கிறேன் நாம பாடத்தை முடிச்சாச்சு பின்னாடி பார்க்கலாம் இதுல பின்பக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க அதைத் தொடர்ந்து எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் வெளி உலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்பது பாவேந்தரின் ஆசை அதன்படி நாம் செந்தமிழ் மொழி செழுந்தமிழாய் விளங்க பாடுபடுவோம்னு அந்த பாடத்தினுடைய மொழியை காக்க வேண்டியதனுடைய அவசியத்தை உணர்த்துகிற ஒரு பாடல் பாவேந்தர் பாவேந்தர் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாவேந்தர் என்று குறிக்கப்படுவர் பாரதிதாசனார் கனகசுப்புரத்திரம் என்ற இயற்பெயரை கொண்ட அவர் பாவேந்தர் என்று சிறப்பு பெயர் பெற்றவர் அவருடைய பாடல்தான் பாரதியார் எப்படி தமிழுக்காக பாடல்கள் பல பாடியுள்ளாரோ தமிழ்மொழியின் சில சிறப்பு குறித்து அந்த மாதிரியே தமிழ்மொழி எப்படியெல்லாம் இருக்கணும்னு தன்னுடைய ஆசையா சொல்லியிருக்கிறார் இளைய நடையில் எழுதப்பட வேண்டும் இலக்கண புதிதாக இயற்றப்பட வேண்டும் வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு அந்த வரிக்கு நாம் இன்று வரைக்கும் இதோ புதிதான கண்டுபிடிப்புகள்லாம் கணினி சொல்றோம் மடிக்கணினி சொல்றோம் அந்த வார்த்தைகள் கம்ப்யூட்டர் இணையம் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம தமிழ் வார்த்தைகள் புது பெயர்கள் எல்லாமே கண்டு தெளிவுறுத்துக்கு தான் பாரதிதாசனுடைய கனவு ஓரளவுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம் தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து புதிது புதிதாக புத்தக வடிவில் சுவடி என்பது புத்தகம் எழுத்து வடிவில் செய்து செழு செந்தமிழ் செழுந்தமிழாய் செந்தமிழ் அப்படிங்கிறது செம்மையான தமிழை செழுமை பெற்ற தமிழாக செய்வது வேண்டும் என்பது பாரதிதாசனுடைய ஆசை அதை அதை விளங்க பாடுபடுவோம்னு முடிச்சிருக்காங்க இந்த பாடப்பகுதி கற்பவை கற்ற பின் இது பாடம் கற்ற பின் என்ன செய்யலாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க உங்கள் வீட்டில் பயன்படும் பேச்சு வழக்கு தொடர்களுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடர்களை எழுதி பழகுக உதாரணம் எடுத்துக்காட்டு பேச்சு மொழி அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும் எழுத்து மொழியில் அப்படி சொல்ல முடியாது எனக்கு சோறு வேண்டும் இந்த மாதிரி நீங்களே தொடர்களை என்னென்ன வார்த்தைகள் வீட்டில் பயன்படுத்திக் கொண்டு வருகிறோமோ அதை எழுத்து வடிவில் திருத்தமாக எழுதி பழக வேண்டும் இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி இதை நீங்க வீட்லேயே ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து தொடர்கள் இருபது தொடர்கள் எழுதி பழகுங்க ரெண்டு பேசும்போது சில நேரங்களில் சொற்களின் இறுதியில் உகரம் சேர்ந்து ஒலிப்பது உண்டு ஆ என்னும் எழுத்து ஈகரமாக மாறுவதும் உண்டு அவ்வாறு ஒலிக்கும் சொற்களை எழுதி அவற்றிற்கு இணையான எழுத்து வழக்கு சொற்களையும் எழுதுக சொல்லு சொல் நில்லு நில் வந்தியா என்பது வந்தாயா சாப்பிட்டியா சாப்பிட்டாயா நம்ம பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய சொல்லுக்கு திருத்தமான சொல் இங்க தொடர் எப்படி எழுதணும்னு பயிற்சிக்கு கொடுத்திருக்காங்க இங்க சொல் எப்படி திருத்தமாக எழுத வேண்டும் அந்த பயிற்சியும் நீங்க ஒரு குறைந்தது அஹ் இருபதுல இருந்து ஐம்பது சொல் கூட நம்ம எழுதி பழகிக்கலாம் அடுத்தது மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மொழியின் முதல் நிலை பேசுதலும் அங்க நிரப்புரத்து கொடுத்துருக்காங்க இரண்டாவது இருக்கக்கூடிய கேட்டல் பாடத்து பகுதியில் படித்தோம் இல்லையா மொழியின் முதல்நிலை பேசுதலும் கேட்டுதல் கேட்டல் ஆகியனவாகும் பேசுதல் கேட்டுதல் கேட்டல் இரண்டாவது ஒலியின் வரி வடிவம் என்ன ஆகும் ஒலியின் வரி வடிவம் எழுத்து ஆகும் இரண்டாவது ஆ ஆவில் இருக்கக்கூடிய அந்த சொல் தான் அங்கே கொண்டு பொருத்தமானது மூன்றாவது தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று கொடுத்துருக்காங்க நான்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த நாளில் ஏது சரின்னா தெலுங்கு இ ஆ இ அ ஆ இ என்பதில் இ தெலுங்கு என்பதே சரியானது நிரப்பப்பட வேண்டும் நான்கு பேச்சு மொழியை என்ன மொழி என்ன வழக்கு என்றும் கூறுவர் பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவர் ஆ அதில் இருக்கக்கூடியது இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஆவில் இருக்கக்கூடிய சொல் தான் அங்க நிரப்பப்பட வேண்டும் அடுத்தது சரியா தவறா என எழுதுக மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுபடுகிறது நீங்கள் நூலை ஒரு தடவை ஒரு தடவை பிறட்டி நான் சொன்னதையெல்லாம் கவனத்தில் கொண்டு வந்தீங்கன்னா அது சரியாக தவறா என்பது புரியும் அதை நீங்கள் எழுதி பாருங்கள் எழுதிட்டு உங்களுடைய பாடப்பகுதியில் சரியாக நீங்கள் எழுதியிருக்கிற விடைகள் அனைத்தும் சரியானு ஒரு தடவை பார்த்துக்கலாம் எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது மூன்று பேசுபவரின் கருத்துக்கேற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உருவது எழுத்து மொழி எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் அடுத்ததாக ஐந்தாவதாக ஐந்தாவது பார்த்துட்டோம் பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பகுதி ஊடகங்களை வகைப்படுத்துக வானொலி தொலைக்காட்சி செய்தித்தாள் நூல்கள் திரைப்படம் மின்னஞ்சல் இதில் இந்த ஊடகங்கள்லாம் எதெல்லாம் எழுத்து மொழியில இருக்கு எதெல்லாம் பேச்சு மொழியில இருக்கு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தால் உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவே புரியும் மேலே கொடுத்துருக்காங்க ஒரு ஆறு கொடுத்துருக்காங்க எந்த இதை எங்கே வரணும் வானொலி என்ன அது எழுத்து மொழியில் இருக்கா பேச்சு மொழியில் இருக்கா அதை நீங்கள் பிரித்து வகைப்படுத்தி எழுதணும் எழுதி பாருங்கள் பயிற்சி குருவினா மொழியின் இரு வடிவங்கள் பாடப்பகுதியில் இருக்கு பேச்சு மொழி என்றால் என்ன அது எல்லாமே இங்கே இருக்கிறதெல்லாம் பாடப்பகுதியில் இருக்குது வட்டார மொழி எனப்படுவது யாது சிறுவினால பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளும் நான்கு கேட்டிருக்காங்க பாடப்பகுதியில் இருக்குது அதையும் உங்கள் பாட புத்தகத்தில் ஒரு முறை பின்னோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது கிளைமொழிகள் எவ்வாறு உருவாகின்றன அதற்குரிய விடையும் பாடப்பகுதியிலே இருக்குது இந்த சிந்தனை வினா மட்டும்தான் நாம் சுயமாக சிந்தித்து எழுத வேண்டும் இலக்கியங்கள் காலம் கடந்தும் அழியாமல் வாழ்வதற்கு என்ன காரணம் என்று கருதுகிறீர்கள் நாம் ஏற்கனவே பாடமில் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு பகுதியிலுமே இருக்குது அந்த பாடத்திற்கான கே அந்த விடை வினாக்கான விடை இலக்கியங்கள் எல்லாம் எழுதப்பட்டது வ எழுத்து வடிவத்தில் வரி வடிவத்தில் இருக்கிறதுனால நீண்ட காலம் அழியாமல் வந்துட்ருக்கு அதுவும் பாது பகுதி இருக்குது நீங்கள் கொஞ்சம் யோசித்து உங்களுடைய சொந்த நடையில் அதை எழுதணும் சரியா ஆக பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் என்ற இந்த பகுதி இதோடு நிறைவடைகிறது நீங்கள் ஒரு தரை வாய் விட்டு படி படிக்க முயற்சி செய்தால் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் ரெண்டுமே உங்களுக்கு திறம்பட அமையும் என்பது உண்மையான ஒரு வாக்கியம் ஆகவே பேசுவதை எழுதுங்கள் வாய் விட்டு படித்தால் தான் அதில் இருக்கக்கூடிய குறைகளை நாம் நிறைவு செய்து கொள்ள முடியும் திருத்தி கொள்ளவும் முடியும் ஆக புத்தகத்தை பாடநூலை ஒரு முறை ஒரு முறைக்கு பல தடவை நாம் வாய் விட்டு படிப்பதன் மூலமாக மொழியை எளிமையாக புரிந்து கொள்வோம் நன்றி